வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் மூக்கடலை குருமா. இது எப்படி செய்யறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்டாக் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போது 1/4 கிலோ மூக்கடலை நேற்றே ஊற வச்சிட்டேன். இப்போது வேகிற அளவுக்கு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். 5 விசில் வச்சுருக்கேன். குருமா செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன், தக்காளி. வெங்காயம் நிறைய எடுத்துருக்கணும். 4 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருந்தால் 2 தக்காளி போதும். நான் இப்போ வந்து 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். பூண்டு 6 பல்லு, இஞ்சி 1 பீஸ், இது கூட 1 கிராம்பு, 1 ஏலக்காய். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். நம்ம பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இப்போ நான் அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சதை நல்லா போட்டு நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ இந்த பேஸ்டெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட காரத்துக்கு தனி மிளகாத்தூள், இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். ஏன்னா சுண்டலுக்கு வந்து தனியாக நம்ம உப்பு அதிலேயே சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். காரம் பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட இந்த அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்தோம்ல, அது வந்து திக்னஸ் வராது. அதனால் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி 1 ஸ்பூன் நான் இதில் சேர்த்துருக்குறேன். இது கூட ஃப்ளேவருக்காக 1 சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் மேலே திரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா இது கொதிக்க விடணும். கிரேவியில் நல்லா எண்ணெய்லாம் மேலே வந்துருச்சு, மசாலா வாசனை பச்சை வாசனையும் போயிடுச்சு. நம்ம சென்னா வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது இது கூட தேங்காய் சில்லு, 2 தேங்காய் சில்லு நான் பொடிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சோம்பு போட்டிருக்கேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போது இதை இந்த கிரேவி கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். உங்களுக்கு அந்த குருமா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு சுண்டி வர டைம்ல நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குருமா நல்லா திக்னஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை தாளிக்கலாம். இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அடுப்பில் கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் சீரகம் போடுறேன். சீரகம் பொரிஞ்சதும் சோம்பு கொஞ்சம், விரிஞ்சி இலை, பட்டை. இப்போ இது பொரிஞ்சதும் கருவேப்பிலை. இப்போ இந்த தாளிப்பு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான சென்னா குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த மூக்கடலை குருமாவை நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்கள மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோடு மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பபாய் ஃப்ரம் சத்யா ஆனந்த்.